கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்புகள் வந்து செய்வோம், தவறுகள் செய்வோம். ஆனால் தெரிஞ்சு கூட ஒரு நல்லதை வந்து செய்கிறதுக்கு யோசிப்போம். அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே வந்து இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த கர்மமும் உங்களை வந்து பாதிக்காது. இந்த கர்மா அப்படின்னு சொல்லும்போது நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லது அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கெட்டது அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம தெரிஞ்சு கூட நல்லது செய்கிறதுக்கு யோசிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி மாவு, சர்க்கரை, இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதும், உங்களால் உங்கள் கர்மாவை வந்து நீக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி மாவு எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து சர்க்கரையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து வீட்டு வாசலில் அப்படி இல்லைனா எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இது ரெண்டையும் கலந்து நீங்கள் வந்து போட்டுடணும். இப்போ புத்து இருக்கிற இடம் நிறைய இடத்துல வந்து பார்ப்பீங்க, சில பேர் பார்க்க மாட்டீங்க. அப்படி பார்க்காத இடத்துல வீட்டு வாசலில் கோலமாக போடணும். இப்படி வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சின்ன கோலமாக கூட போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் தினமும் வந்து கோலம் போடுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து நிறைய பேர் அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் சாணியை தான் தெளிப்பாங்க. இன்றைக்கி சாணி தெளிக்கிற பழக்கம் இல்லை. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணி விட்டு அந்த இடத்த சுத்தமாக கழுவிடுங்க. அதே மாதிரி முடிஞ்சால் கொஞ்சம் கோமியம் அங்கே தெளிச்சிடுங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த அரிசி மாவும் சர்க்கரையும் எறும்புகள் சாப்பிட ஆரம்பிச்சது நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறைஞ்சிரும், டோட்டலாக இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை உருவாகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடியது இந்த ஒரு அற்புதமான தாந்திரிகம். இந்த தாந்திரிகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான தாந்திரிகம், எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.